425 பேர்களை பல்வேறு கட்சிகளிலிருந்து அவர்களை விலகி திராவிட முன்னேற்ற கழகமாம் நம்முடைய தாய் கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய இளைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய 10,000-கணக்கான சோழர்களையும் நான் இருதரம் கூட்டி வரவேற்கிறேன். இரண்டு கலைகளை விரித்து அவர்களை வருக. ஏதோ ஒரு புதிய இயக்கத்திற்கு நீர் வந்து சேர்ந்திருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே இருந்த கழகத்திற்கு வந்திருக்கிறேன். தாய் தந்தையை விட்டு பிள்ளைகள் பிரியலாம். அந்த பிரிகிற பிள்ளைகள் எப்படி வருவார்கள் என்று பெற்றோர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். பெற்றோர்களுக்கு எப்போது நம்பிக்கை இருந்தோம், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நல்ல பிள்ளைகளாக இன்றைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். தாய் கழகத்தில் இணைவதிலே உங்களுக்கு தயக்கம் தேவையில்லை. எந்தவித கூச்சமும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொன்னார், பணியாற்ற வேண்டும், ஒழுங்கெடுக்க வேண்டும் என்று வரவேற்கிறேன். உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு இன்னும்தான் அதிகமான வேலை வந்திருக்கிறார்கள். அண்மையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல், 4 மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல், வடமாநில பகுதிகளில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி நிச்சயமாக வரவேற்கக்கூடிய தேர்தலில் தோற்கத்தான் போகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த தேர்தல்களுடைய அதேபோலதான் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் வரவேற்கக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது. அது உறுதி. எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் எந்த நேரத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கத்தான் போகிறது. எனவே நீங்கள் முக்கியமான நேரத்தில் இந்த சிறப்பான இந்த சூழ்நிலையில் மாற்றம் வரக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இழந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கமாக இருந்தாலும், மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கமாக இருந்தாலும் ஆள்வதற்கு தகுதி இல்லாத நிலையில் இந்த இரண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்யாத சேகர் ரெட்டி போன்ற ஒரு சிலரை திருப்திப்படுத்தினா போதும். அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு நாடு முழுவதும் சுற்றிக் கொண்டிருந்தால் போதும், அவருக்கு வேற நிலை கிடையாது. வீட்டுக்கு அனுப்புவதுதான் நாம் எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் என்பதை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். ராஜேந்திர பாலாஜி மீது அதிக சொத்து சேர்த்த வழக்கு, இதெல்லாம் போல முட்டையில ஊழல், பருப்புல ஊழல், நிலக்கரியில ஊழல், மின்விளக்கு வாங்குவதில் ஊழல் என்று பல அமைச்சர்கள் மீது ஊழியர்களோ லஞ்சமோ தலைவெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு கிரிமினல் கேபினட், கிரிமினல் கேபினட் என்று நான் சொன்னது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து இன்றைக்கு மோடி அச்சப்படுகிறார், பயப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், மோடியின் ஆட்சியில் இந்தியா 15 பின்னோக்கி போயிருக்கிறது. அடுத்தவரை மீண்டும் இந்தியாவிலே பிரதமராக மோடி வந்துவிட்டால் இன்னொரு 50 பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுகிறார். அவர் செய்திருக்கக்கூடிய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்தியாவில் உலகளவில் இருக்கக்கூடிய பிரதமர்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகம் உலகம் சுற்றிய பிரதமர் யார் என்று கேட்டால் மோடி 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 தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிற்கு போகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், இந்த தேர்தல்கள் வருகிற நேரத்தில் அந்த தேர்தல் அத்தனையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமைக்கக்கூடிய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்பட்டது. மறுநாளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வீட்டிற்கு போக போகிறது. அதற்கான ஜனநாயக போருக்கு தான் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்படி தயாராக கொண்டிருக்கக்கூடிய போருக்கு கைகோர்க்க வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்.